அன்பு இளைஞர்களே, கண்ணீரை புழிந்தெடுக்கும் காட்சிகளும் செய்திகளும், கண்ணுக்கு தெரியாத உயிர்கொல்லி நோயால் இறப்பவர்கள் குடும்பத்தாரின் கண்ணீர், மழையால் மண்ணுக்குள் புதைந்து போனோரின் மழலைகளும் மனைவியரும் விடும் கண்ணீர், மழையால் நகர்ந்து வரும் மலை சரிவுகளில் உழைத்து கட்டிய வீடுகள் சரிந்து விழும் காட்சியை கண்ணால் காண்போரின் கண்ணீர், இப்படி கண்ணீரை பிழிந்தெடுக்கும் காட்சிகளை காண்போரின் கண்களில் கண்ணீர் மல்கினாலும் இந்நிகழ்வுகளை காண்போரின் மனங்கள் மன அழுத்தத்திற்குள் தள்ளப்படுகிறன. இச்சூழமைவில் நமது திருத்தந்தையின் அழைப்பான இளைஞனே எழுந்திடு என்ற அறைகூவலை சவாலாக கொள்வோம். இளைஞர்களே, உங்களது உள்ளுரம், கனவுகள், பேரார்வம், எதிலும் நலமே காணும் நம்பிக்கை வாதம் மற்றும் உங்களது தாராள குணம் ஆகியவற்றுக்கு உரமிட்டு எழுந்திடுங்கள். மேற்குறிப்பிட்ட கண்ணீரை பிழிந்தெடுக்கும் நிகழ்வுகளின் காலங்களில் இளைஞர்களே, நீங்கள் உறுதியோடு எழுந்து நின்று செயல்படவில்லையா? பூகம்பம், வெள்ளம் என எந்த பேரிடர் காலத்திலும் நீங்கள் இளம் தன்னார்வலர்களாக உதவிக்கரம் நீட்டவில்லையா? கொரோனா பரவல் கால ஊரடங்கில் நீங்கள் எழுச்சியுடன் அஞ்சா நெஞ்சத்தோடு செயல்பட்டதை மறைமாவட்ட மக்கள் அறிந்திருக்கிறார்கள். நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் லாரன்ஸ் பயஸ் அவர்களின் முயற்சியாலும், மறைமாவட்ட சமூக மைய ஊழியர்களின் முயற்சியாலும், தன்னார்வல தொண்டர்களாக செயல்பட்டதால் உணவில்லாதோருக்கு உணவு கொடுத்து உதவியது இளைஞர்களே உங்களின் கரங்கள் அல்லவா? எழுந்திடுவோம், எழுச்சி கொள்ளுவோம், எழுந்திடுவோம், எழுச்சி கொண்டு இக்காலத்திலே மறைமாவட்ட ஆயரோடும் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு உழைப்போம், எதிர்காலத்தை உரமிட்டு வளர்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.